சமீபத்தில் வந்த லியோ படத்தில் ஒற்றை போலீஸாக விஜய் உடன் இருந்து பெரிய ரவுடி கும்பலை சமாளிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தவர் ஜார்ஜ் மரியான். யார் இவர்? நடிப்பு துறைக்கு எப்படி வந்தார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவரது சொந்த ஊர் விளாத்திக்குளம். ஜார்ஜ்க்கு ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணுனும் சின்னதா ஒரு குடும்பம். 1985 பிளஸ் டூ முடிச்சதும் லயோலா காலேஜ்ல நடத்தின வீதி நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். பிறகு மேலும் தனது நடிப்பை மெருகேற்ற ஜார்ஜ் மரியான் கூத்து பட்டறைக்குள்ள போனார். 1989 முதல் 2002 வரை கூத்து பட்டறையில் 120 நாடகங்கள் நடித்திருக்கிறார். அதற்கு பின்னால் 2002 நடிகர் நாசரின் மாயன் திரைப்படம் மூலமாக தனது நடிப்பு வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஜார்ஜ். இந்த படத்தில் பசுபதி உள்ளிட்ட பல கூத்து பட்டறை கலைஞர்கள் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிவரம் படத்தில் இயக்குனர் பிரியதர்ஷனிடம் உதவி இயக்குனராயிருந்த டிரெக்டர் இஎல் விஜய் அந்த படத்திற்கான நடிகர்கள் தேர்வில் ஜார்ஜை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போது முதலே இஎல் விஜய்க்கு இவரது நடிப்பு பிடித்து போகவே பிறகு அவர் இயக்கின போய் சொல்ல போறோம், மதராசப்பட்டினம், சைவம், தெய்வத்திருமகள்னு தொடர்ந்து தனது படங்களில் நல்ல ரோல்களை இவருக்கு கொடுத்தார். இவர் முதல் முதலா சரத்குமார் நடிச்ச கம்பீரம் படத்தில் போலீஸ் கான்ஸ்டேபிள் கதாபாத்திரத்திற்கு இவரை பார்க்காமலேயே இயக்குனர் இவரை பத்தி கேள்விப்பட்டு நடிப்பதற்கு கமிட் செய்துவிட்டார். பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவரை பார்த்த இயக்குனர் இவரின் உயரத்தை பார்த்து ரிஜெக்ட் செய்துவிட்டார். ஆனால் ஜார்ஜ் மரியான் சினிமா வாழ்க்கையில போலீஸ் ரோல தான் அதிகமா நடிச்சிருக்கார். அதில் கலகலப்பு படத்தின் கிளைமாக்ஸில் காமெடி போலீஸ் கதாபாத்திரத்தில் தங்கப்பதக்கம் சிவாஜி முதல் சிங்கம் சூர்யா வரைக்கும் போலீஸ் மாடுலேஷன்களை தெரிக்க விட்டிருப்பார். தொடர்ந்து பல படங்களில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்தாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி படம் இவருக்கு ஒரு மைல் கல்லே சொல்லலாம். அந்த படத்தில் நீங்க தான் கமிஷனர் ஆபீஸை பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டே ஓடி வரதாகட்டும், கதவை இழுத்து மூடுங்கடான்னு கத்துற இடம், தே பசங்களா உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும்னு வசனங்கள் பேசுற இடம்னு ஒரு மெயின் ஹீரோவுக்கு கொஞ்சமும் குறையாத கேரக்டர் ஜார்ஜ் மரியன் நடிப்பில் உச்சம் தொட்டு மிரட்டியிருப்பார். அதே போல் லியோ படத்தில் இவர் திரையில் அறிமுகமாகும் காட்சியில் ரசிகர்கள் ஆரவாரம் செய்து ரசித்தனர். இன்னும் இதுபோல நிறைய நல்ல திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என நாமும் வாழ்த்துவோம்.